ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேஜி மட்டன் வச்சு எப்படி சூப்பரான மட்டன் பிரியாணி டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் நெய் ஐம்பது எம்எல் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆர் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் தாளிச்சிருங்க வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து அதை நல்லா ப்ரௌன் கலர் அளவுக்கு வறுத்துட்டு தக்காளி மூணு சேர்த்துக்கலாம் தக்காளி மூணு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா மஷி ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் இது கூட நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியில் பாதி பொடி அளவுக்கு மட்டும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நூறு எம்எல் அளவுக்கு தயிர் கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன் அரை கேஜி மட்டன் நல்லா இளங்கறியாக இருந்ததுன்னா நீங்கள் நம்ம சட்டியிலேயே வேக வச்சுக்கலாம் இதோட நூறு எம்எல் தண்ணி இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அரை கிலோ சீரக சம்பா அரிசியை ஊற வச்சிருக்கேன் கறி வேகிற டைமில் அது ஊறிடும் இப்போ ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு கறி நல்லா வெந்து வந்துடுச்சு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு அரை கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இன்பிட்டுவே நம்ம கலக்க போகிறது கிடையாது ஒரு முழு எலும்புச்சம்பளத்தை சேர்த்துக்கிறேன் ஜூஸை இந்த மாதிரி அரிசியும் இதுவும் கதைக்கதன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வாழை இலையோ இல்லை துணி ஏதாவது இந்த டைட்டாக கட்டிவிட்டு மூடி போட்டு நல்லா தம்க்கு ரெடி பண்ணிவிடுங்க இதே செட்டப்பில் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு அருமையான பொலப்பொல்லன்னு சூப்பரான மட்டன் பிரியாணி பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் ரெடி ஆயிருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க